வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாராவத்தி பார்க்க அப்புறம்னா அதிமுக பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து டி ஜெயக்குமார் எஸ்பி வேல்மணி தங்கமணி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பேட்டி கொடுக்குறது இல்லை ஏன் கே பி முனுசாமியே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மள தெரியும் பாஜக அதிமுக கூட்டணி முறிஞ்சிருச்சு அதோடு நிப்பாட்டிக்கிட்டார் வேறு எந்த பெரிய லெவலும் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறது நிப்பாட்டிட்டார் இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க சொல்லிட்டு ஒரு பயம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கோ வாரண்ட் வழக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தரும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நாலாயிரத்தி ஹைவேஸ் சூழல் அதே மாதிரி இடி வழக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடியும் எடப்பாடியோட மகன் மேலேயும் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாம அந்த கொடநாடு விஷயம் இருக்குது இப்படி ஏகப்பட்ட வழக்கில் வந்து சந்திக்கிறத விட பாஜகிட்ட சரண்டர் தான் பெஸ்ட்டு மாதிரி வந்து இப்போ ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் தான் பார்த்திங்கன்னா பாஜக எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எடப்பாடி பண்ணிச்சாமே கொஞ்சம் அளவில் பின் வாங்கிடுவான்ற ஒரு பேச்சு மாடிப்படுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சாங்ஸ் ஆச்சு